வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் என்று தேவன் அவர்கள் எழுதிய துப்பறியும் சாம்பு கேட்க போறீங்க பாகம் ஆறு தோல்வியே வெற்றி ஆறு மாதத்துக்கு சாம்பு சும்மாதான் உட்கார்ந்திருக்க வேண்டி வந்தது பத்திரிகைகள் எல்லாம் அவனுக்கு சப்பென்று இருந்தன இங்கேயாவது யாராவது ஒரு கொலை செய்தால்தானே சி தென்ன உலகம் இதில் என்னமாக இருப்பது என்று சாம்பு வெறுத்துக் கொண்டான் உள்ளூர் புத்தகசாலையில் இருந்த துப்பறியும் நாவல்களை ஒன்று விடாமல் அவன் வாசித்து முடித்துவிட்டான் இனிமேல் வாசித்தவைகளையேதான் திரும்ப வாசிக்க வேண்டும் ஒருநாள் அஸ்தமித்த பிறகு சாம்பு திண்ணையில் உட்கார்ந்து தன் வழக்கப்படி மூக்கின் கூர்மையை பரீட்சித்துக் கொண்டிருந்த இரண்டு பேர் தெருவில் பேசிக் கொண்டிருந்தது அகஸ்மாத்தாக காதில் விழுந்தது அவன் போன வருஷத்துல சோமு ஒருத்தன் செத்து போய் கிடக்கல கொரட்டூர் ஏரிக்கரையில நீ கேள்விப்பட்டிருப்பியே என்றான் அவர்களில் ஒருவன் கேள்விப்படாமல் என்ன அவனுக்கு ஏகப்பட்ட விரோதிகள் மகா போக்கிரி கிரிப்பயலாம் எவனாவது அடிச்சு போட்டிருப்பான்னு கூட சந்தேகப்பட்டார்களாமே அதையே கேக்குற அவன் ஒழிஞ்ச பிறந்தான் ஊரே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அவனாகத்தான் குடிச்சுப்புட்டு விழுந்து செத்து கிடந்தானா அல்லது யாராந்தான் வஞ்சத்தை தீர்த்து கொண்டார்களோ தெரியாது அந்த ஊரிலே பஞ்சநாத முதலீனு பலத்த கை அவனோட போய் இந்த கவுண்ட விரோதிச்சுக்கிட்டானா அவனே கூட தீர்த்திருப்பான் ஒரு வதந்தி அந்த ஊரிலே இருந்தது சாம்பு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான் உற்று கேட்க ஆனால் அந்த வழிப்போக்கர்கள் பேசிக்கொண்டே மெல்ல நடந்து அவன் வீட்டை தாண்டி கொண்டு போய்விட்டார்கள் அவர்கள் போனால் போகட்டும் நம் கையில் ஒரு கேசையல்லவா போட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று சாம்பு ஆனந்தப்பட்டான் அன்றிரவு பூராவும் அவனுக்கு தூக்கமே வரவில்லை நகத்தை கடித்துக் கொண்டு யோசனையில் இறங்கிவிட்டான் மறுநாள் கொரட்டூருக்குப் போக மூட்டை கட்டிவிட்டான் கொரட்டூர் கிராமத்து ஜனங்கள் கசமுசவென்று பேசிக் கொண்டார்கள் இத்தனை நாளாக காலியாக கிடந்த கோடி வீட்டுக்கு புதிதாக ஓர் ஆசாமி குடி வந்தது பற்றிதான் பேச்சு அவன் கிருஷ்ணயர் ஓட்டலில் சாப்பிடுகிறான் என்றும் பட்டணத்தில் இருந்து ஏதோ ஒரு ரகசிய காரியமாக வந்திருக்கிறான் என்றும் பேச்சுகள் கிளம்பின போலீசாலாக இருப்பானோ என்றான் ஒரு பேர்வழி இருக்கலாம் தோமு கவுண்டன் கொலை விஷயமாக வந்திருக்கலாமோ என்றான் இன்னொரு பேர் வழி ஆசாமியை பார்த்தால் அசடு வழிகிறதே என்றான் ஒருவன் அப்படித்தான் தான் இருப்பா நான் சொல்கிறேன் பார் அவ்வளவும் வேஷம் துப்பறிய வருபவன் இதற்காக வருகிறேன் என்று தண்டோரா போட்டுக் கொண்டு வருவானா என்று கேட்டான் ஒரு கெட்டிக்காரன் ரொம்ப வாஸ்தவம் இவன் முகத்தில் வழிகிற அவ்வளவு அசடு கடைசில் பிடித்த முட்டாளுக்கும் வழியாது இவன் வேஷம் போடுகிறான் என்பதில் சந்தேகமே இல்லை விஷயம் தெரிந்தவராக கருதப்பட்ட ஓர் ஆசாமி கூறினார் இப்படியாக கொரட்டூருக்கு வந்த மறுநாளே சாம்புவை கண்டு ஊர்வாசிகள் அவ்வளவு பேரும் ஒதுங்க ஆரம்பித்தார்கள் யாராவது நெருங்கி பேசினால் கொலகை பற்றி விவரங்களை அறியலாம் என்று எதிர்பார்த்த சாம்பு தனியே விடப்பட்டான் துப்பறிபவர்களுக்கு மற்ற குணங்களுடன் பொறுமையும் விடாமுயற்சியும் வேண்டும் சாம்புவிடம் மற்ற குணங்கள் இல்லாவிட்டாலும் இந்த இரண்டு அருங்குணங்கள் மட்டும் அபரிமிதமாக இருந்தன ஆகையால் சரி நாமே போய் ஏரிக்கரையை சுற்றி பார்க்கலாம் என்று ஒரு நாள் மாலை கிளம்பினான் கொரட்டூர் வீதிகளை கடந்து சிறிது தூரம் போயிருப்பான் என்ன நம்முடைய காலடி சப்தமாய் இவ்வளவு பெரிதாக கேட்கிறது என்று சந்தேகப்பட்டு அவன் திரும்பி பார்த்தான் தெருமுனையில் சுமார் பன்னிரண்டு வயதுள்ள சின்ன பையன் ஒருவனுடைய உருவம் தெரிந்தது சாம்பு மேலே நடந்தான் இப்போது கொரட்டூர் தோப்புகளை நெருங்கியிருப்பான் பின்னால் வந்த பையன் தன்னை பின் பின்தொடர்ந்துதான் வருகிறானோ என்று மீண்டும் சந்தேகம் வந்து திரும்பி பார்த்தான் இப்போது அந்த பையனுடன் கூட மற்றும் ஒன்பது பையன்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தன்னைத்தான் பின்தொடர்கிறார்கள் என்பதில் சாம்புவுக்கு இப்போது சந்தேகம் இல்லை சரி இவர்களை ஏமாற்றிவிட்டு சுற்று வழியாகப் போகலாம் என்று சிறிது தூரம் நேர்வழியாக திரும்பி பாராமலேயே போனான் அப்புறம் ஒரு குறுக்கு பாதையில் திரும்பினான் உடனே பின்னாலிருந்து பன்னிரண்டு சிறுவர்கள் ஓடிவந்து சாம்புவை சூழ்ந்து கொண்டார்கள் மாமா ஏரிக்கரைக்கு இந்த வழியாக போகிறதில்ல அப்படி போக வேண்டும் என்றான் ஒரு பையன் முதன் முதலாக சாம்பு பார்த்த பையன் அவன்தான் நான் ஏரிக்கரைக்கு போகிறேன் என்று யாரடா உங்களுக்கு சொன்னது என்றான் சாம்பு எனக்கு தெரியாதா மாமா கொலை பண்ணினவனை பிடிக்கத்தானே வந்திருக்கிறேனி என்றான் அவன் வீரப்பயலாயிருக்கிறாய உன் பேர் என்ன என்று கேட்டான் சாம்பு அந்த பையன் தன் சகாக்கள் பக்கம் திரும்பி பார்த்தாயடா இந்த மாமா துப்பறியதான் வந்திருக்கேன்னு நம்மண்ட ஒப்புத்துக்கிறார் என்று பள்ளை காட்டினான் பிறகு சாம்புவிடம் மாமா என் பேர் மாணிக்கம் என்றான் சரி மாணிக்கம் நீ உன் சிநேகிதர்களை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு போ நீ கெட்டிக்கார பயல் என்றான் சாம்பு அவர்களை தாஜா பண்ணி லகுவாக அனுப்பிவிடலாம் என்பதுதான் சாம்புவின் என்ற பையன் நாங்கள் மாமா உங்களுக்கு யார் மேல் சந்தேகம் என்று மட்டும் எங்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று கேட்டான் அதெல்லாம் சிறு பசங்களுக்கு கேட்கப்படாது அப்புறம் கடைசியில்தான் சொல்ல முடியும் இப்போது பொங்கல் என்றான் சாம்பு மாமா நீங்கள் உங்கள் வாயால் சொல்ல வேண்டாம் நான் ஒருவர் பேராக சொல்லிக் கொண்டு வருகிறேன் நீங்கள் உண்டு இல்லை என்று சொன்னால் போதும் பஞ்சநாத முதலியாரா சாம்பு திரு திருவென்று விழித்தான் மாணிக்கம் மிகவும் சுறுசுறுப்பான பயலாகையால் அட பஞ்சநாத முதலியார் மேல் இந்த மாமாவுக்கு சந்தேகமாண்டா என்றான் சாம்பு ஏதோ மறுத்துக் கூறவாய் எடுத்தான் ஆனால் அதற்குள் அவ்வளவு பையன்களும் மாணிக்கம் பின்தொடர ஊரை பார்க்க ஓடிவிட்டார்கள் சாம்பு வாயில் விரலை வைத்துக் கொண்டு யோசித்தான் இப்படியெல்லாம் பகிரங்கமாக வந்து தடயங்களைத் தேடுவது முட்டாள்தனம் நடிகர்காலை வேளையில் யாருக்கும் தெரியாமல்தான் வர வேண்டும் என்று அவனுக்குத் தோன்றியது ஆகவே உடனே வீட்டுக்குத் திரும்பினான் திரும்பும்போது வழியில் ஒரு மரத்தடியில் நின்று அவனையே கவனித்துக் கொண்டிருந்து விட்டுச் சென்ற ஓர் உருவத்தை அவன் பார்க்காமல் தன் எண்ணங்களிலேயே லகித்து நடந்தான் மாணிக்கத்தை வீரப்பயல் என்று சாம்பு சொன்னானல்லவா அது ஆயிரத்தில் ஒரு வார்த்தை அன்றிரவு ஓர் அலாரம் கடிகாரத்தை கிருஷ்ணயர் ஓட்டலில் இரவலாக சாம்பு வாங்கி வைத்துக் கொண்டதையும் அதில் விடியற்காலை ஐந்து மணிக்கு அலாரம் வைத்திருந்ததையும் எப்படியோ அவன் கண்டு கொண்டு விட்டான் ஆகவே மறுநாள் காலை சாம்பு கிளம்பிய அரை மணி நேரத்துக்குப் பிறகு அவன் தன் சகாக்களுடன் ஏரிக்கரையை நோக்கி சென்றான் இப்போது அவனுடன் பத்தொன்பது பையன்கள் கிளம்பினார்கள் சரியாக விடியற்காலை காலை ஐந்து மணிக்கு கிளம்பிய சாம்பு முதல் நாள் மாலை தாண்டிய தோப்பை நெருங்கிவிட்டான் கிழக்கு வெளுத்திருந்தது சிறு சிலுவென்று காற்றடித்தது தோப்பை சுற்றியிருந்த முள்வெளிக்கு வெளியே ஒற்றையடிப்பாதை இருந்தது அவ்வழியேதான் தலை குனிந்து யோசனை செய்தவாறு சாம்பு சென்று கொண்டிருந்தான் அவன் மனதில் அப்போது ஏரிக்கரையில் சாவை பற்றிய எண்ணங்களே இருந்தன திடீரென்று வேலியை திறந்து கொண்டு சாம்புவின் முன்பாக கட்டுமஸ்தான தேகத்துடன் ஓர் ஆசாமி நின்றான் அவனது அகன்ற மார்பும் திரண்ட புஜங்களும் அவனுடைய பிரமாதமான பலத்துக்கு அறிகுறியாக இருந்தன காதுகளில் கடுக்கன் அறையில் ஒரு ஜரிகை வேஷ்டி உடுத்தி மேலேயும் ஒரு ஜரிகை அங்கவஸ்திரத்தை வீசியிருந்தான் அவன் முகத்தில் ஜொலித்த கோபம் சாம்புவை நடுநடுங்க வைத்தது அவனுடைய கையில் ஒரு பெரிய ஜாதி நாயை பிடித்திருந்தான் சாம்புவை பார்த்ததும் அது இரு கால்கள் மீது நின்று என்று உருமி அவன் மீது பாய தயாராகியது சாம்புவின் எதிரில் அவன் வந்து நின்றான் ஒருமுறை இவனை ஏற இறங்க பார்த்து அடே நீதானடா அந்த பட்டணத்தான் என்று அவன் இடி போன்ற குரலில் கேட்டான் சாம்புவுக்கு சப்த நாடியும் ஒடுங்கிவிட்டது என்று சொல்ல வேண்டியதில்லை காலை வேளையில் இந்த ராட்சசனுடன் வாயை கொடுத்துவிட்டு மண்டையை பிளந்து கொள்வதை விட மரியாதையாக ஒதுங்குவதே உசிதம் என்பதாக அவனுடைய பகுத்தறிவு வற்புறுத்தியது நீங்கள் யார் தெரியவில்லையே என்றான் சாம்பு தீனமாக நீங்களாவது நாங்களாவது மடப்பயலே தாண்டா பஞ்சநாத முதலையார் பார்த்துக்கொள் சாம்புவுக்கு உள்ளம் நடுங்கியது இந்த ஆசாமி ஏன் கவுண்டனை கொலை செய்திருக்க மாட்டான் என்று எண்ணிக்கொண்டான் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க என்றான் வாய்க்குழற ஏய் என்னை தான் நீ சந்தோஷப்பட வேண்டும் இங்கே துப்பறியவா வந்திருக்க உம் உ மூஞ்சியிலே இப்ப காரி துப்புகிறேன் பாரு நான் தான் கொலை செய்து விட்டதாக எல்லாம் போய் வதந்தியை கிளப்பிவிட்டிருக்கியாமே இருக்காதே நான் நான் ஏன் வயந்து சாவுற உள்ளதை ஒப்புக்கொள்ளேன் தைரியமா களவாணி பயலே நான் சொல்லுகிறேன் கேளு இதுவரைக்கும் நான் யாரையும் கொலை செய்ததில்லை நீ மட்டும் என் அண்டை எதனாச்சும் விளையாட ஆரம்பிச்சியோ உன்னைத்தான் முதல்ல கொலை செய்ய போறேன் தெரிஞ்சுதா சாம்பு விழித்தான் பஞ்சநாத முதலி தன் பேச்சோடு கையை ஓங்கி சாம்புவின் விளாங்காய் மண்டையில் ஒரு குட்டுக்குட்ட வந்தான் அந்த குட்டு விழுந்திருக்குமானால் சாம்புவின் தலை அநேகமாக இரண்டாகப் போயிருக்கும் அவன் தெய்வாதீனமாக பின்னால் சாய்ந்து வேலையின் மேல் படுத்தவாறு விழுந்தான் அவன் உடலில் ஆயிரம் இடங்களில் சுரீர் சுரீர் என்று முள் தைத்தது போன்ற உணர்ச்சி ஏற்பட்டது பஞ்சநாதத்தின் நாய் ஒரே பாய்ச்சலில் அவனை கடிக்கப் பாய்ந்தது சாம்பு இதோடு நாம் செத்தோம் என்று கண்ணை இருக மூடிக்கொண்டான் ஏய் ஜாக் பாடா அதுக்குள்ள இவன் குரல் குரல்வளையிலே நீ வாய் வைக்க வேண்டாம் என்று நாயை இழுத்துக்கொண்டு பஞ்சநாத முதலி வந்த வழியே போனான் கால்மணி நேரம் சென்றிருக்கும் சாம்பு விழுந்த இடத்தில் இருந்து எழுந்து நிற்க முயன்றான் முடியவில்லை அவன் முயற்சியினால் இன்னும் பல இடங்களில்தான் முள்குத்திற்றே தவிர வேறு பயன் ஏற்படவில்லை ச இந்த துப்பறியும் தொழிலில் உயிர்கூடல்லவா போய்விடும் போலிருக்கிறது இதோடு இன்றோடு இந்த சனியன் பிடித்த தொழிலை விட்டொழிப்பது என்று சத்தம் செய்து பள்ளை கடித்தான் இந்த சமயத்தில் மாணிக்கம் தன் சகாக்களுடன் அங்கே வந்து சேர்ந்தான் இப்போது அவர்கள் மொத்தம் இருபத்தி மூன்று பேர் இருந்தார்கள் சாம்புவை இருபத்தி மூன்று வினாடிகளில் விடுவித்து தலைமேல் தூக்கிக் கொண்டு போனார்கள் சாம்பு எவ்வளவுதான் திமிரியும் அவனை அவர்கள் விடாமல் ஏரிக்கரையில் கொண்டு போய் சேர்த்தார்கள் வந்ததுதான் வந்துவிட்டோம் என்று சாம்பு ஏரிக்கரை பிரதேசத்தை ஒரு நோட்டம் போட்டான் மாணிக்கம் மாமா நாங்கள் இங்கேயெல்லாம் உங்களுக்காக தேடி பார்க்கட்டுமா என்றான் சாம்புவின் சம்மதத்தை எதிர்பாராமலேயே வேலையும் தொடங்கிவிட்டார்கள் அடுத்த நிமிஷம் இருபத்தி மூன்று பையன்களும் ஏரிக்கரை ஓரத்தில் இருந்த புதர்களை சல்லடையாக சலிக்க ஆரம்பித்தார்கள் சாம்பு தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் சுமார் அரை மணி ஆயிருக்கும் மாமா மாமா என்று மாணிக்கம் ஓடிவந்தான் சுமார் ஒரு முழு நீளமுள்ள துருப்பிடித்த இரும்பு கழியும் ஒரு கிழிசல் துணியும் அவன் கையில் இருந்தன சாம்பு அவைகளை வாங்கி பார்த்தான் மூக்கை தடவிவிட்டுக் கொண்டான் என்ன மாமா என்றான் மாணிக்கம் ஒரு நிஜ துப்பறிபவர் வேலை செய்வதை பார்க்க அவனுக்கு ஆவலாக இருந்தது பையனுக்கு என்ன பதில் சொல்வதென்று சாம்புவுக்கு தெரியவில்லை கிடைத்த பண்டங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்றும் புலப்படவில்லை பையன்கள் உற்சாகத்தை குறைக்க மனமில்லாமல் குழந்தைகளே நீங்கள் முன்னால் போங்கள் நாம் சேர்ந்து போனால் எல்லோரும் சந்தேகப்படுவார்கள் குற்றவாளியும் தப்பி ஓடிவிடுவான் நீங்கள் தேடிக் கொடுத்திருக்கும் இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு நான் குற்றவாளியை பிடித்துவிட்டதாகவே நினைக்கிறேன் நீங்கள் இப்போது போங்கள் என்றான் மாணிக்கமும் அவன் இருபத்தி இரண்டு சிநேகிதர்களும் உடனே போய்விட்டார்கள் அவர்கள் தலை மறைந்த பிறகு சாம்பு அந்த இரும்பையும் துணியையும் எடுத்து மூட்டை கொண்டு கிளம்பினான் அதன் பின்னரே அவன் பின்னால் சற்று தூரத்தில் நின்று உற்று பார்த்துக் கொண்டிருந்த ஓர் உருவம் வேகமாக வெளியேறியது முதல் நாள் அவனை கவனித்த அதே பேர் வழிதான் இவனும் என்று சொல்ல வேண்டியதில்லை இதையொன்றும் அறியாத சாம்பு தன் மூட்டையுடன் நேரே பொரட்டூர் போலீஸ் கான்ஸ்டபிள் வீட்டை தேடிக் கொண்டு போனான் கான்ஸ்டபிளிடம் ஆதியோடந்தமாக விஷயத்தை சொன்னான் கான்ஸ்டபிள் கேட்டுக்கொண்டே வந்தான் ஆச்சரியமா இருக்கே நீங்க பட்டணமா என்றான் அவன் அவன் சுபாவம் மரியாதையை தெரிவித்தது ஆமாம் என்றான் சாம்பு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு போலீசில எந்த டிவிஷனில் வேலை என்று கேட்டான் அவன் எனக்கு வேலையுமில்லை ஒன்னும் இல்லை நான் சும்மா துப்பறிபவன் அவ்வளவுதான் என்றான் சாம்பு சாம்பு இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம் அந்த கான்ஸ்டபிளின் மீசை துடித்தது ஓய் பைத்தியமா பிடித்திருக்கிறது இந்த கடப்பாறையும் துணியையும் இங்கிட்டு ஏன் தூக்கிட்டு வந்தே சோமு கவுண்டன் குடிச்சிட்டு மயங்கி விழுந்து செத்தானுதான் மரண விசாரணையிலே தீர்ந்து போச்சே அதுவும் எட்டு மாசமாச்சே நீ அப்புறம் என்னத்த பெருசா கண்டுபிடிக்கிறது எண்ணத்தை தான் கண்டுபிடிச்சிட்ட பஞ்சநாத முதலியார் பெரிய கை எதனாச்சும் அசந்தர்ப்பமா நீ உளறிக்கிட்டே வளஞ்சியோ உன் முதுகு உறிஞ்சிடும் ஜாக்கிரதை விஷயம் பரவுவதற்குள்ள மெல்லமா உதவாங்காம ஊருக்கு போ நான் சொல்றத கேளு என்றான் அவன் சாம்புவுக்கு இரு தடவை புத்திமதியை சொல்ல வேண்டிய அவசியமில்லை அன்று பூராவும் அவன் யார் கண்ணிலும் படாமல் வீட்டில் அடைந்து கிடந்தான் மறுநாள் விடியற்காலை ஒருவருக்கும் தெரியாமல் முதல் வண்டியில் ஏறிவிட்டான் அப்பாடா போதும் இந்தத் துப்பு கண்டுபிடிக்கிற வேலை என்று இரண்டாவது தடவையாக பெருமூச்சு விட்டான் அந்த பஞ்சநாத முதலியின் முகமும் அவன் நாயின் பற்களும் மணக்கண் முன்னால் தோன்றவே அவன் உடம்பு நடுங்கியது வண்டி கை காட்டி மரத்தைத் தாண்டியிருக்கும் வெளியில் ஓவென்று சத்தம் கேட்டு ஜன்னல் வழியாக சாம்பு எட்டிப் பார்த்தான் இவன் எவ்வளவோ ரகசியமாக வந்திருந்தும் மாணிக்கத்துக்குத் தெரியாமல் வர முடியவில்லை என்பதை அவன் கண்டான் ஏனென்றால் மாணிக்கம் அந்த ஊரில் உள்ள நண்டு சிண்டு வண்டு பயல்கள் மொத்தம் நாற்பத்தாறு பேரையும் சேர்த்துக்கொண்டு ரயில் பாதையோடு வரிசையாக நின்று கூச்சல் போட்டு சாம்புவை வழியனுப்ப வந்திருந்தான் சாம்பு மிகுந்த வேதனையுடன் தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இறங்கினான் என்று சொல்ல வேண்டியதில்லை அவனை நோக்கி இன்ஸ்பெக்டர் கோபாலனும் இன்னும் சில போலீஸ் உத்தியோகஸ்தர்களும் வருவதை கவனித்த போது அவனுக்கு பகீர் என்றது தான் துப்பறிய போனது சட்டவிரோதமோ என்று கூட ஒருவித பயம் அவனை பற்றிக் கொண்டது இன்ஸ்பெக்டரோ ஒரு ரோஜா மாலையை சாம்புவின் கழுத்தில் மாட்டினார் சாம்பு அசட்டு விழி விழித்து நாற்புறமும் பார்த்தான் கோபாலன் சொன்னார் மிஸ்டர் சாம்பு கொரட்டூரில் துரத்தினீரே துரத்தினேரே அந்த குற்றவாளி கந்தசாமி பிள்ளை நேரே வந்து நம்மிடம் சரணடைந்து குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான் நீர் கண்டெடுத்த அதே இரும்பு கழியால் தான் சோமு கவுண்டன் மண்டையில் அவன் போட்டானாம் உம்மிடம் அகப்பட்ட துணியும் அவனதுதானாம் இத்தனை மாதமாக அகப்படாத தடயங்களை நீர் கண்டெடுத்து உள்ளூர் கான்ஸ்டபிளிடம் கொண்டு போனதும் ஆசாமி ஒரே ஓட்டமாக இங்கே வந்துவிட்டான் சென்ற இரண்டு நாளாக உம்முடைய பின்னாலேயேதான் சுற்றியிருக்கிறானாம் கூட அவனை பார்த்துவிட்டு பாராதது போல் பாசாங்கு செய்தீராமே சாம்பு சிரித்தான் அதிர்ஷ்ட தேவதையின் நீலைகளை பார்த்துதான் அவனுக்கு சிரிப்பு வந்தது கோபாலன் மேலும் சொன்னார் ஓய் சாம்பு குற்றவாளி யாரென்று தெரிந்தவரும் கூட நீர் வேறொருத்தன் மேல் சந்தேகப்படுவது போல் பாசாங்கு செய்தீராமே எல்லாவற்றையும் உமக்கு முன்னே சொல்லிவிட்டான் உன் பெயரை சொன்னால் நடு நணுங்குகிறானோய் என்றார் அவர் எட்டு மாதமாக வெளிப்படாத மர்மத்தை சாம்பு விளக்குகிறார் குற்றவாளி சரணடைகிறான் என்ற செய்தி நகர் எங்கும் பரவியது பஸ்ஸிலும் டிராமிலும் சாம்புவை பற்றியே பேசிக் கொண்டார்கள் அவனை கனவில் கூட பார்த்திராதவர்களும் எனக்கு சாம்புவை நன்றாய் தெரியுமே என்றார்கள் சாம்பு பெருமையுடன் மார்பை பார்த்துக்கொண்டு தன் கூர்மையான மூக்கு நுனியை தடவி விட்டுக் கொண்டான் துப்பறியும் சாம்பு பாகம் ஆறு தோல்வியே வெற்றி கேட்டதற்கு நன்றி இன்னொரு கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி ராரா